வெல்கம் டு அறுசுவை. இது புதுசுவை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி நண்டு மிளகு தொக்கு. நான் இந்த மிளகு தொக்கு செய்கிறதுக்காக நண்டு ஒரு கிலோ வாங்கி கழுவி க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் நான் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயை ஹீட் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து வறுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கணும். இதில் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரஃப்பாக தான் கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். ஒரு தக்காளி, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கிட்டுருக்கு, இன்னும் வதங்கணும். இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் நான் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது ஹீட் ஆகட்டும். இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம்ல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதுல நான் எடுத்து வச்சிருக்கேன் நண்டு போட்டுக்கிறேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாம். இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாவை மையா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதை ஓபன் பண்ணி பார்க்கறேன். இது நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்க போகிறோம். மசாலாவை இதில் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, கிரேவிக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நண்டில் நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். எனக்கு காரம் பத்தலை, அதனால் நான் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் சரியா இருந்தா அதுவே போதும். இப்போ மறுபடியும் ஒரு மூடி போட்டு நான் அதை வேக வைக்கிறேன். ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த டைம்ல நான் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பண்ணிடலாம். நம்ம நண்டு மிளகு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சளி பிடிச்ச டைம்ல, அதுவும் இந்த சீசனுக்குலாம் நீங்க இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே நல்லது. இதை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.